ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பண்ண போகிறது தட்டை. இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுவா, ரெகுலர் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட் அண்டு ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். ஸோ அது இப்போ எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு தேவையானது ஒரு கப்பு. ஒரு கப்புங்கிறது 200 கிராம்ஸ் வந்து பதப்படுத்தின அரிசி மாவு, அதாவது அரிசியை உணத்தி காய வச்சு அந்த மாதிரி பதப்படுத்தின அரிசி மாவு 200 கிராம்ஸு. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஊற வச்ச கடலை பருப்பு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக வந்து வெண்ணெய். இது சால்டட் அன்சால்டட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து 1.5 டீஸ்பூன் உளுந்து மாவு. இது வந்து இந்த வறுக்காத உளுந்து மாவாக நான் அரைச்சின்னு வந்திருக்கேன். இதை லைட்டாக வந்து நம்ம கடாயில் பிரட்டிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் உளுந்தை வந்து செவக்க வறுத்துன்ட்டு பொடிச்சுன்ட்டு சலித்து வச்சுக்கலாம். அது 1.5 டீஸ்பூன். இது தேவையான அளவு உப்பு. இது நான் பெருங்காய தண்ணி கட்டி பெருங்காயத்தை வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கசக்கிட்டு இந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணாட்டி 1/2 டீஸ்பூன் நீங்கள் பெருங்காய பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 டீஸ்பூன் காரப்பொடி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையானது வச்சுக்கலாம். மாவு பிசையறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஷீட்டு வந்து ஆயில், நீங்கள் ஆயில் பேக்கெட் இருந்தாலும் அந்த ஷீட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இதில் வந்து எண்ணெயை தடவி நீங்கள் தட்டையை தட்டிக்கலாம். ஸோ இதை எப்படி மாவு பிசையறதுங்கிறத நம்ம இப்போது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த உப்பு போட்டுக்க போகிறோம். உப்பு, அப்புறம் வெண்ணெய். இது வந்து ட்ரெடிஷ்னல் வே எப்படி பண்ணுவான்னா, இந்த உப்பையும் வெண்ணையும் வந்து எல்லா உப்பு பட்சணத்துக்கும் நல்லா கொஞ்சம் குழைச்சிப்பா, அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் வே. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது எல்லா மாவெல்லாம் போட்டு மொத்தமாக போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 20-30 செகண்ட் இந்த மாதிரி நல்லா குழைச்சுண்டா போதும். இது குழச்சுண்டாச்சு. இப்போ வந்து நான் இந்த பெருங்காய தண்ணி விட்டுக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பெருங்காயமும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் இது வந்து ஈர அரிசி மாவு. இந்த ஈர அரிசி மாவை வந்து நீங்கள் லைட்டாக ஒரு பெரட்டும் பெரட்டிக்கலாம். வாங்கின மாவு அப்படின்னாக்கா லைட்டாக பெரட்டிக்கோங்க. வீட்டு மாவுன்னாலும் நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் பெரட்டின்ண்டா போதும். இது வந்து உளுந்து மாவு ஒரு 1.5 டீஸ்பூன். இது லைட்டாக பெரட்டி வச்சுட்டது. இது அப்புறம் இது காரப்பொடி, அப்புறம் கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ட்ரையாக வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுப்போம். இப்போ ட்ரையாக இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை வந்து நல்லா நான் அப்படி பிசைஞ்சுட்டேன். இப்போ 1 கப்பு மாவுக்கு, அதாவது 200 கிராம் மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி எனக்கு செலவாயிருக்கு. உங்களுக்கு எப்படியாவதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்கோ. இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பு, இந்த மாதிரி மாவு வந்து உங்களுக்கு பதம் இருக்கணும். இப்போ இந்த ஷீட்டில் வந்து நம்ம எண்ணெயை தடவிட்டு நம்ம தட்ட ஆரம்பிக்கலாம். இப்போது நல்லா நான் வந்து எண்ணெயை தடவிக்கிறேன். நல்லா தாராளமாக எண்ணெயை தடவிக்கோங்கோ. இதை இந்த மாவு பிசைய ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து எண்ணெயை வச்சு, இல்பச்சட்டில் எண்ணெயை வச்சு கேஸ் ஆன் பண்ணிட்டுருங்கோ. அப்போ உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து த
தட்டிக்கணும். இந்த அளவுக்கு ரொம்ப திக்னஸ் வேணுங்கிறது கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு 1/8 திக்னஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி தட்டின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோர் காலை நடுப்புற கொஞ்சம் ப்ரிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டினது ஒன்றை வந்து ஃபோர் காலை ப்ரிக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பார்ப்போம். இது வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கூட நீங்கள் பொரிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே உப்பு பட்சணம் போடும்போது ஒன்று செக் பண்ணி பாருங்கோ, அது வந்து டேஸ்ட்டு எல்லாம் சரியாக வந்தது அப்படின்னாக்க நம்ம அடுத்ததை வந்து கொஞ்சம் நிறையா போட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒன்றை வந்து நான் ஃபுல்லாக ஒன்றே ஒன்று தான் போட்டு எடுத்திருக்கேன். இதோட கரகரப்பு எல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நாலஞ்சாக போட்டு எடுக்கலாம். இப்போ இதுவும் அது இது எப்படின்னாக்க இது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு ஓசை அடங்கும் போது நம்ம எடுத்துடணும். எடுத்தோடனே அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அளவு போடும்போது நீங்கள் அதோடய மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்கோ. எழுதிட்டேன்னாக்க உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது நீங்கள் அதை எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பாக சரியாக வரும். அதனால் இதை வந்து நீங்கள் இப்போ இது ஒரு அளவு நான் கொடுத்துருக்கேன், வெறும் உப்பு தான் வந்து நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் டீஸ்பூனால் ஒரு 1 கொஞ்சமுமாக போட்டிருக்கேன். அந்த டீஸ்பூன் போட்டு நீங்கள் தட்டை பண்ணினேன்னாக்க உங்களுக்கு கரெக்டாக வந்து காரம் இது உப்பு சரியாக இருக்கும். காரமும் அதே மாதிரி நான் ஒரு டீஸ்பூன் இந்த மீடியம் காரமாக இருக்கும், அதனால நான் ஒரு டீஸ்பூன் போட்டேன், அதுவும் காரம் கரெக்டாக இருக்கும். மீதி எல்லா அளவுமே வந்து அளவு தான், இந்த உப்பு காரம் மட்டும்தான் நமக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போது நம்ம இது ஃபுல்லாக வந்து ஓசை அடங்கி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸ் வர ஆரம்பிச்சுடுத்து வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். கண்டிப்பாக ஃபோர் காலை இதை ப்ரிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பொரிக்கணும். இல்லைன்னாக்கா உங்களுக்கு மேலே வந்து சில தட்டையெல்லாம் வந்து ஒப்பிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ எடுத்துட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததை போடலாம். இப்போ இந்த தட்டை வந்து நல்லா ஆறி நல்ல கரகரப்பாக இருக்குது. இந்த பாருங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இதே வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் நீங்கள் பண்ணிட்டே இல்லை அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுறதை நைவேத்தியத்துக்கு வச்சுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் மற்றதெல்லாமும் தட்டிட்டு எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ நான் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு இப்போ போட்ட அப்புறம் நீங்கள் இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது மெல்லிசுங்கிறதுனால சட்டுன்னு ஆகிடும், அதனால் நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்து ஹை ஃப்ளேமில் பண்ணிட்டே இல்லை அப்படின்னாக்க சரியாக வந்துடும் அது. ஸோ இதை இப்போ வந்து எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி ஓசை அடங்க ஆரம்பிச்சிடுது இல்லையா, இப்போ எல்லாம் இருக்கும்போது கேஸை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பொட்டுக்கடல மாவோ பொட்டுக்கடல மாவுலாம் தேவையே கிடையாது. இதே பண்ணேல் அப்படின்னாக்கா நல்லா கரகரப்பாக உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட், பேசிக் மெத்தடு. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ தட்டையெல்லாம் ரெடி ஆகிடுத்து. இந்த மாதிரி வந்து தட்டை பண்ணறதுக்கு ஒரு 200 கிராம் மாவுக்கு 40 தட்டை நமக்கு கிடச்சிது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மீடியம் சைஸாக பண்ணல அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 40 தட்டை கிடைக்கும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ, ரொம்ப ஈஸி தான்.
எப்படி இருக்குன்னுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.